வணக்கம் 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 மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சன் சார்பாக பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல்னாலே ஒரு குஷிதாங்க. அது வந்து தமிழர் பண்டிகையாக இருக்கட்டும். என்னன்னா, முதல் நாள் வந்து போகி இருக்கு, அதாவது பழையன கழிதல், அதாவது பழைய விஷயங்கள்லாம் எரிச்சு போட்டு அதை தூக்கி போட்டு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் பொங்கல். பொங்கல் அன்னைக்கு ஒரு சுவையோடு ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக சக்கரை பொங்கலோடு ஆரம்பிப்பாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு உழவர் திருநாள், அதாவது மறுநாள் காலையில் மாடுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி அது வருஷம் ஃபுல்லாக ஓயாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கு, ஏர் உழுவுறாங்க, ஏர் கலப்பையும் உழவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அது இருக்குங்க. அதுக்கு அடுத்தது காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் இந்த வருஷம் ஃபுல்லாக ஒழிச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஒருத்தர் ஒருத்தர் அந்யோன்யமா உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசணுங்கிறதுக்காக காணும் பொங்கல் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு மட்டும் விதவிதமான சுவை கூட்டும் பலகாரங்கள், அதாவது என்னன்னா கலர் சாதங்கள், அதாவது புளியோதரை, தேங்காய் சாதம், அந்த சாதம், இந்த சாதம் நிறைய பண்ணி பொரியல்லாம் பண்ணி எல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்துல துணி போட்டு மூடி கட்டி ஆத்து படுகையிலோ இல்ல பீச் படுகையிலோ போய் உட்கார்ந்து பறந்து விரிஞ்சு கொஞ்ச நேரம் காத்தாட மனசு விட்டு பேசிட்டு சிறுவர்கள் ஃபுல்லாக விளையாடுவாங்க, பெரியவர்கள் எல்லாம் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. கதை பேசி அப்புறம் வந்து இதை உணவையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த வண்டி கட்டி ஏறி வர்றது. இது வந்து இது பொதுவாக இங்கே சென்னையிலெல்லாம் எப்படின்னா எல்லாருமே டிராக்டரை ஒரு வண்டி மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த டிராக்டரில் ஏறி ஓடுறதும் ஒரு வகை. இப்போது இது வந்து கிராமத்தில் மாட்டு பொங்கல்ங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த பாசத்தோட அந்த அன்போட அந்த பொங்கலை எடுத்து ஊட்டும் போது, அன்போடு ஊட்டும் போது அதுக்கு இணை எதுவுமே கிடையாது. அதை இழந்துட்டு நிற்கிறோம் இந்த காலத்தில். அதை சுவை கூட்டுறதுக்கு தான் நம்ம இந்த பொங்கலை மறுபடியும் வருது. போன வருஷம் ஃபுல்லாக நம்ம பட்ட வேதனை அத்தனையும் மறந்துடுங்க. ஒன்றும் ஒன்றுமே நம்மளுக்கு இல்லை, அது நடக்கலை, 2020 ஆண்டே நம்ம லைஃப்பில் இல்லைன்னு நினச்சிட்டு இந்த பொங்கலை மிக மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் கொண்டாடணுங்கிறது தான் என்னுடைய எண்ணங்க. அதுக்கு தான் இங்கே பாருங்கள், யூஸ்வலாக வெங்கல பானையில் தான் பண்ணுவாங்க, இல்லை மண்பானையில் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து ரெண்டுத்தையும் சித்துவாங்க. மஞ்சளும் இஞ்சியும் போல வாழ்க்கை செழுமையாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் இந்த மஞ்சள் கொத்தும் இஞ்சி கொத்தும் வைப்பாங்க. அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து பாசி பயிரை வெறும் சட்டியில் லேசாக வறுத்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறணும்னு எடுத்துருங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதே கப்பில் 2 கப்பு வெல்லங்க, 2 கப்பு வெல்லம் நீங்கள் எடுத்துக்கணும். 1 கப்பு பால், இங்கே 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலோடு சேர்த்து 3 கப்பு தண்ணி, இல்லாதான் முடிஞ்சால் 4 கப்பு கூட ஊற்றுங்க. ஏன்னா இப்போ பொங்கல் வந்து நல்லா குழஞ்சிருக்கணும். வழக்கம் போல் முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, திராட்சை, பச்சை கற்பூரம் இதில் முக்கியம். ஜாதிக்காய் போடணும், ஜாதிக்காய் பொடியாக போடணும். எனக்கு ஜாதிக்காய் கடையில், அதனால் ஜாதிக்காய் போடாமல் வெறும் பச்சை கற்பூரத்தை போட்டு பண்ணுவேன். இந்த பச்சை கற்பூரத்துக்கு என்ன இதுன்னா அந்த ஒரு தெய்வீக மனம் வரும். இப்போ கோவிலெல்லாம் ஒரு மனம் வருது பாருங்கள் அந்த சக்கரை பொங்கல், அதுக்கு இந்த பச்சை கற்பூரம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் தேவையான அளவு நெய், நெய் கொஞ்சம் யோசனையே பண்ணாதீங்க, இன்றைக்கி 1 நாள் தானே அப்படின்னு நல்லா வளைச்சி கட்டி ஊற்றுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல இந்த இதை வந்து நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கும், வெள்ளத்தை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறம் பானையை தூக்கி வச்சு எல்லாத்தையும் பண்ணிடலாம். முதல்ல வெள்ளத்தை கரைச்சிக்கும். நான் சொன்ன மாதிரி இது வந்து 2 கப்பு வெல்லங்க. இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தான், அதாவது 1/4 டம்ளர் வெல்லம் தண்ணி இருந்தால் போதுங்க. அது அது மட்டும் ஊதிங்க போதும், வேறு அதுக்கு மேலே ஊற்றாதீங்க, அது தேவையில்லை. கரைஞ்சி பாகு பதத்தில் வரணுங்க, அதுதான் இதில் முக்கியம். பாகுங்கிறதா கம்பி பதம் வரணும். அந்த கம்பி பதம் வந்த பிறகு எடுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை இதில் ஊற்றிடலாம். நாலு கப்பு தண்ணி
இப்போ இந்த பால் பொங்கலும், இந்த பால் பொங்கிறதுக்கு ஒரு முக்கியமான இது இருக்குது. இது நல்லா பொங்கி வெளியே வந்து ரைட்டில் இருந்தால், ஒரு ரைட்டில் அப்படி பொங்கி ரைட்டில் வழிஞ்சால் சுபீட்சம் நிலவும், இந்த பக்கம் வழிஞ்சால் செல்வம் நிலவும், இந்த பக்கம்தான் ஆரோக்கியம் நிலவும், இந்த பக்கம் வந்தால் குடும்ப ஒற்றுமை நிலவும். இப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி அது வழியும் போது இருக்கும். நம்மளுக்கு செல்வம் தான் வேணாம், லேசாக அடுப்பை வேணால் அப்படி லேசாக தூக்கிடுங்க, அப்போ கரெக்டாகிடும், வேறு வழி கிடையாது. அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்தால் ஓகே, இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரிக்கி வேலையெல்லாம் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, வருது, பொங்கி வருது, பொங்கி வருது, பொங்கி வருது, பொங்கலோ பொங்கல்னு கத்துங்க, அவ்வளோதான். இது வருங்க, அப்படி கத்திட்டான், இப்படி தான் பொங்கி வரணுங்க, அப்போ தான் இருக்கும். இப்போ அந்த அரிசி, நான் சொன்ன அளவு இருக்கபடி இருக்கிற அரிசி இதில் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் கைவிடாமல் கிண்டிட்டுருக்கணுங்க, இல்லைன்னா கீழே போய் அரிசி பருப்பு எல்லாம் குறந்துக்கும். இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இது ஏன் நான் இந்த நெய் எதுக்குன்னா, இதில் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். இது குழவா வந்துருச்சுங்க. இன்னும் நம்ம வெள்ளத்தை ஊற்றினா அதோடு சேர்ந்து வேறு வேகணும், அதனால் திஸ் இஸ் த கரெக்ட் டைம் ஃபார் வெள்ளம். வெள்ளத்தை ஊற்றுறேன். இப்போ இதோடு சேர்த்து இது மறுபடியும் கிளறும். இது என்னடா வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் வாங்கினது வெள்ளை வெள்ளம். அதுக்குன்னு வந்து பாகு வெள்ளன்னு கேட்டிங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும், அந்த கலரில் வாங்கினீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே பியூட்டிஃபுல் அந்த சக்கரை பொங்கல் டோன் வரும். இது வந்து வாங்கிட்டு வந்தது வெள்ளை வெள்ளமாக வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. பொங்கல் பொங்கல் தானே. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி வடிவத்தில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் வெள்ளத்துக்குன்னு ஒரு இறுகும் சக்தி இருக்குது, அது இறுக்கிறோம், இறுக்கி எல்லாமே திக்காயிரும், உங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற பதத்தில் வந்துடும். இப்போது இதுக்கு மனம் சேர்க்கக்கூடிய ஏலக்காய் பொடி, ஓகேங்களா. அப்புறம் இந்த பச்சை கற்பூரம் இருக்குல்லங்க, அந்த பச்சை கற்பூரத்தை கையில் எடுத்து இப்படி உடச்சி போட்டுருங்க, ஓகேங்களா. அப்புறம் எப்போதுமே ஸ்வீட்டில் வந்து ஒரு சின்ன சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா தான் இந்த என்ஹான்ஸ் ஆகும், அதனால் அதையும் சேர்த்துக்குங்க. இந்த பதம் வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ இதை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி அங்கே இறக்கி வச்சிடலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். இது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் முந்திரி பருப்பு வரணுங்க, கொஞ்சம் லேசாக ப்ரௌன் டோன் வந்துருச்சுன்னா எடுத்துடலாம். அதுக்கு பிறகு இதுலேயே திராட்சை போடலாம். இப்போ திராட்சையும் போட்டு அதாவது எல்லாம் என்னங்க இவ்வளோ முந்திரி இவ்வளோ திராட்சை போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே நம்ம சாப்பிடும்போது ஒரு பிடி ஒரு ஸ்பூனுக்கு ஒரு முந்திரி வந்தால் தான் அந்த டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதாங்க, ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம், இதை இதில் குட்டிடலாம். சுவையான சக்கரை பொங்கல் ரெடி, பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த திருநாளை கொண்டாடுவோம். என்னென்னா மெயினாக இந்த வருஷம் இந்த பொங்கல்லேருந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுபிச்சம் பிறக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன், ஆண்டவனவே பிரார்த்திக்கிறேன். சூரிய பகவானுக்கு படைக்கக்கூடிய பொருள் இது, அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி இல்லாமல்
இந்த வருஷம் எல்லா நல்லதும் நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக மனோபாலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நான் செஞ்சதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நானும் என்னை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். மீண்டும் அடுத்த டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தான் விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.